ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் கோனை கட் பண்ணிங்க அப்படின்னா ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, லெட் மீ ஸ்டார்ட் த வீடியோ. ட்ரா தி செக்ஷனல் வியூஸ் அண்ட் ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன் ஆஃப் எ கோன் ஆஃப் பேஸ் டயாமீட்டர் 60 mm அண்ட் தி ஆக்சஸ் ஹைட் ஆஃப் 70 mm ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி வென் இட்ஸ் பேஸ். A cutting plane 45 degree to HP cuts the cone through the point of axis 30 mm below the apex. Okay, இந்த சம்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பண்ண டேட்டாவை எப்படி எழுதலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ சம்ல என்ன டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க அப்படினா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are going to draw a cone. Cone diameter என்ன அப்படினா 60 mm, and cone ஓட axis height, அதாவது cone ஓட height எவ்வளவு அப்படினா 70 mm. ஸோ இதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க டேட்டா 70 mm. அண்ட் ஆஃப்டர் தட் எப்படி ரெஸ்ட் ஆயிருக்கு? கோனை பொறுத்த வரைக்கும் எந்த கார்னரோ எந்த எட்ஜஸோ கிடையாது. ஸோ ஹெச்பியில் இருக்கா விபியில் இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ எப்படி ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா, கோனோட பேஸ் எங்கே இருக்கு அப்படின்னா ஹெச்பியில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட். இதே மற்ற சாலிட்ஸ், அதாவது பென்டகன், ஹெக்ஸகன், இந்த பேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு எச் பெர்பெண்டிகுலரா பேரலா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் கோன் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் தெர் வில் பி நோ எச்எஸ் ஆர் கார்னர்ஸ் அப்படிங்கிறதுனால வி கேன் சிம்பிளி சே பேஸ் ஆன் ஹெச்பி. தட்ஸ் இட். அண்ட் அபவுட் தி கட்டிங் பிளேன், கட்டிங் பிளேனை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் டூ டேட்டாஸ். கட்டிங் பிளேன் இன்க்ளைண்ட் ஆயிருக்கா ஹெச்பிக்கா விபிக்கா? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கட்டிங் பிளேன் வந்து 45 degree டு ஹெச்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்பி கூட இன்க்ளைண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஆக்சிஸை எந்த இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எங்க அப்படின்னா பாசிங் த்ரூ ஆக்சிஸ் 30 mm பிலோ அப்பெக்ஸ். ஸோ இது எங்க மீட் பண்ணுது அப்படின்னா மீட்ஸ் ஆக்சிஸ் 30 mm பிலோ அப்பெக்ஸ். அப்பெக்ஸ் பாயிண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த டாப்பில் இருக்க பாயிண்ட் என்ன அப்படின்னா அப்பெக்ஸ் பாயிண்ட். இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டுக்கு 30 mm பிலோவில் என்ன பண்ணுது அப்படின்னா மீட் பண்ணுது, சரிங்களா? ஸோ நீங்கள் 30 mm பிலோ ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டில் தான் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா செக்ஷனல் பிளேன் இருக்கு. செக்ஷனல் பிளேன் வந்து எவ்வளோ இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னா 45 degree இன்க்ளைண்டாக இருக்குது. ஸோ இதான் சம்மில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, அண்ட் தென் ஆஃப்டர் தட் வி நீட் டு ட்ரா த ட்ரூ ஷேப் ஆஃப் தி செக்ஷன். We need to draw the true shape of the section. Okayla adha eppadi draw pannalam abingiradha paakalam. Okay, first of all in the HP resting condition ku cone eppadi draw pannuvom, na already in the diagram la draw panni vechirken. Cone eppadi draw pandrathu, eppadi name vekkirathu, eppadi divide pandrathu abingiradha in detail la venum abina nama playlist la previous video cone related ana video va eduthu paathukonga. Eppadi name vekkirathu ellame detailed ah irukum. இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம எப்படி செக்ஷனல் பிளேன் ட்ரா பண்ணலாம், அதுலேருந்து எப்படி கட்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணலாம், தென் அதுக்கு எப்படி ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம கட்டிங் பிளேன் டேட்டா மட்டும் பார்க்கலாம். கட்டிங் பிளேன் எங்கே இருக்குது அப்படின்னா தே ஹவ் செட் தட் 30 mm பிலோ த அப்பெக்ஸ் பாயிண்ட். ஸோ அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து 30 mm பிலோ, அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து 30 mm பிலோவில் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த கட்டிங் பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? 30 mm பிலோ இதுதான் வந்து அந்த கட்டிங் பாயிண்ட். அண்ட் செக்ஷனல் பிளேன் எப்படி இருக்குது அப்படின்னா 45 degree இன்க்ளைண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு 45 degree என்ன பண்ணுங்க அப்படின்னா லைன் ட்ரை பண்ணுங்க. இதுதான் வந்து உங்களோட செக்ஷனல் பிளேன். எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்னா 45 degree இன்க்ளைண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் டு ட்ரா த சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் கோன். கோனோட டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணி கம்ப்ளீட்டாக நேமிங் எல்லாம் வச்சுக்கணும். நேமிங், டைமென்ஷன் எல்லாம் போட்டு வச்சுக்கணும். And after completing the simple projection, we are going to draw the sectional portion. Sectional portion பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம செக்ஷனல் பிளேன் ட்ரா பண்ணணும், தென் கட்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணணும், அந்த கட்டிங் பாயிண்ட்டை டாப் வியூவில் மார்க் பண்ணணும், அதுக்கப்புறம் ட்ரூ ஷேப் ட்ரா பண்ணணும். கட்டிங் பிளேன் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணுறதுக்கு வி ஷுட் நோ வேர் த கட்டிங் பிளேன் இஸ் மீட்டிங் த ஆக்சஸ். எங்கே மீட் பண்ணுது அப்படின்னா இதுதான் அப்பெக்ஸ் பாயிண்ட். அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து 30 mm பிலோ, 30 mm பிலோவில் ஆக்சிஸில் மீட் பண்ணுது. ஸோ மீட்டிங் பாயிண்ட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம், மீட்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த பாயிண்ட்டில் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணும். ட்ரா பண்ணியாச்சு. அந்த ஹரிசாண்டல் லைனுக்கு 45 degree நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட செக்ஷனல் பிளேனை ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் நவ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் த செக்ஷனல் பிளேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டிங் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணணும். ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது,
then point number 2 and point number 3, point number 4 and point number 5. So front view la enakku 5 cutting point enna irukku appo na visible a irukku edala appadina 1 dash then adutha enna appadina 2 dash then 3 dash 4 dash and 5 dash 5 point enna irukku appo na visible a irukku. Okay, in the 5 point visible aanadhukku appuram we have to check that how many edges are there, how many hidden cutting points are there abdingaradha check pannuvom. Adha 5 point enakku visible a irukku, இதுக்கு அப்புறம் எத்தனை ஹிடன் கட்டிங் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கறத நான் செக் பண்ணிக்கிறோம். சோ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப ஒவ்வொரு எட்ஜா செக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 இப்படி போயிட்டோம். தென் ஹிடன் செக் பண்றப்போ 5 ல இருந்து 1க்கு என்ன பண்ணணும் அப்படினா ரிவர்ஸா வரணும். சோ 1 2 5 வரைக்கும் விசிபிள் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ 5 ல இருந்து 1க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படினா ஹிடன் பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும். இப்போ பாயிண்ட் நம்பர் 5 எடுத்துக்கலாம். பாயிண்ட் நம்பர் 5 எங்க இருக்கு அப்படின்னா OE அப்படிங்கிற எட்ஜ் மேல இருக்கு. பாயிண்ட் நம்பர் 5 எங்க இருக்கு அப்படின்னா OE அப்படிங்கிற எட்ஜ் மேல இருக்கு. ஸோ ஒரே ஒரு எட்ஜ் தான் இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரே ஒரு கட்டிங் பாயிண்ட் மட்டும்தான். இதே பாயிண்ட் 4 பாருங்க. பாயிண்ட் 4 பாத்தீங்க அப்படின்னா OD OF அப்படிங்கிற ரெண்டு எட்ஜ் மேல இருக்கு. OD OF ரெண்டு எட்ஜ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ரெண்டு கட்டிங் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 5 வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல என்ன இருக்கு, ரெண்டு கட்டிங் பாயிண்ட் இருக்கு. அடுத்து என்ன பாயிண்ட் அப்படின்னா 6 ஹிடன் பாயிண்ட் என்ன பண்ணிக்கணும், பிராக்கெட்ல மார்க் பண்ணிக்கணும். தென் ஆஃப்டர் தட் பாயிண்ட் நம்பர் 3 பாருங்க. பாயிண்ட் நம்பர் 3 எங்க இருக்கு அப்படின்னா இந்த எட்ஜ் மேல இருக்கு. அதாவது ஓசி ஓஜி ரெண்டு எட்ஜ் இருக்கு. அதாவது அந்த பாயிண்ட்டுக்கு ரெண்டு நேம் இருக்கு, ஓசி அண்ட் ஓஜி. அப்போ அந்த இடத்துலயும் இன்னொரு கட்டிங் பாயிண்ட் என்ன இருக்கு, மறைஞ்சு இருக்குன்னு அர்த்தம். அது என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 7. தென் ஆஃப்டர் தட் பாயிண்ட் நம்பர் 2 பாருங்க. பாயிண்ட் நம்பர் 2 வந்து இந்த எட்ஜ் மேல இருக்கு. அது என்ன எட்ஜ் அப்படின்னா ஓபி ஓஹெச். ஓபி ஓஹெச்ங்கிறது ரெண்டு எட்ஜ். அப்போ கண்டிப்பா அந்த இடத்துலயும் இன்னொரு கட்டிங் பாயிண்ட் வந்து ஒளிஞ்சு போயிருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா 8 டேஷ். அதுக்கப்புறம் ஃபைனலா 1 பாத்தீங்க அப்படின்னா ஓஏ அப்படிங்கிற எட்ஜ் மேலதான் இருக்கு. ஒரே ஒரு நேம் தான் இருக்கு. அப்படின்னா ஒரு எட்ஜ் தான் இருக்கு. ஒரு எட்ஜ்ல ஒரு கட்டிங் பாயிண்ட் தான் இருக்கும், இன்னொரு கட்டிங் பாயிண்ட் இருக்காது. ஸோ டோட்டலா 5 விசிபிள் பாயிண்ட்ல 2 3 4 அந்த 3 பாயிண்ட்டும் 2 எட்ஜுக்கு மேல இருக்கிறதுனால அந்த இடத்துல 2 கட்டிங் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம நேம் வைக்கிறது எப்படி வைக்கணும் அப்படின்னா ரைட்ல இருந்து லெஃப்ட் போகணும், தென் லெஃப்ட்ல இருந்து ரைட் வரணும். அப்போதான் நமக்கு வந்து ஒரு சைக்கிளா நேம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபார்மா இருக்கும். 1 2 3 4 5 ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போறோம், தென் 6 7 8 லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வரும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நேம் வைக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டோம், செக்ஷனல் பிளேன் மார்க் பண்ணிட்டோம். செக்ஷனல் பிளேன்ல கட்டிங் பாயிண்ட், விசிபிள் பாயிண்ட் டு ஹிடன் பாயிண்ட் ரெண்டுமே நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கட்டிங் பாயிண்ட் எல்லாமே ஃப்ரண்ட் வியூல இருக்கு. அதை அப்படியே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டாப் வியூல ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதை எப்படி பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பாயிண்டா ஓட்டலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ப்ரொஜெக்டார் லைன் டிரா பண்றேன். பாயிண்ட் 1க்கு டிரா பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1 வந்து மார்க் பண்றேன். பாயிண்ட் நம்பர் 1 சரிங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பண்றேன் அப்படின்னா 2 and 8 இருக்கு. 2 and 8க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு கட்டிங் பாயிண்டும் எதுல இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். 1 எதுல இருக்கு அப்படின்னா ஓஏ அப்படிங்கிற எட்ஜ்ல இருக்கு. 2 எங்க இருக்கு அப்படின்னா இப்போ 2 8 ஒரே பாயிண்ட் தான். அது எதுல இருக்கு அப்படின்னா பிஹெச்ல இருக்கு. இப்போ 2க்கு பிராக்கெட் இல்ல, பிக்கும் பிராக்கெட் இல்ல. அப்போ 2 எதுல இருக்கு அப்படின்னா ஓபில இருக்கு. 8 எதுல இருக்கு அப்படின்னா OH-ல இருக்கு. அதே மாதிரி 3 7 3 எதுல இருக்கு அப்படின்னா OC-ல இருக்கு. 3 வந்து OC, தென் 7 வந்து எதுல இருக்கு அப்படின்னா OG-ல இருக்கு. தென் 4 எதுல இருக்கு அப்படின்னா OD அண்ட் 6 எதுல இருக்கு அப்படின்னா OF, தென் 5 எதுல இருக்கு அப்படின்னா OE-ல இருக்கு. இது எப்படி போடணும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா வி கேன் சிம்பிளி குரூப் தட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பியும் பிராக்கெட்ல இல்லை, அப்போ 2 வந்து B-ல இருக்கு. 8 ஹச்சும் பிராக்கெட்ல இருக்கு, அப்போ 8 வந்து இருக்கு ஹச்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி குரூப் பண்ணிக்கலாம். ஸோ பிராக்கெட்ல இருக்கிறது பிராக்கெட்ல இல்லாதது அப்படின்னு குரூப் பண்ணிக்கலாம். இப்போ பாயிண்ட் நம்பர் 3 and 7 இல்ல 3 பாத்தீங்க அப்படின்னா பிராக்கெட்ல இல்ல, சி அண்ட் ஜி. சி வந்து பிராக்கெட்ல இல்ல, அப்போ சில தான் என்ன இருக்கு பாயிண்ட் 3 இருக்கு. ஜி பிராக்கெட்ல இருக்கு, 7 பிராக்கெட்ல இருக்கு, அப்போ ஜில தான் என்ன இருக்கு 7 இருக்கு. இந்த மாதிரி பிராக்கெட்ல இருக்கிறது இல்லாதது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியா குரூப் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வரலாம் மறுபடியும். 2 and 8 வந்து நான் கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். 2 எதுல இருக்கு அப்படின்னா ஓபில இருக்கு, சரிங்களா? ஸோ ஓபி எங்க இருக்கு, இதான் ஓபி. ஸோ ஓபில பாயிண்ட் நம்பர் 2 மார்க் பண்றேன். 8 எதுல இருக்கு அப்படின்னா ஓஹெச்ல இருக்கு. ஸோ ஓஹெச்ல என்ன பண்றேன் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 8 மார்க் பண்றேன்.
இப்போ இது 288 டைரக்டா நான் கீழே இறக்குறேன், இது ஓபி ஓஹெச்ல இன்டர்செக்ட் ஆகிருச்சு, அதனால எனக்கு டைரக்டா பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல 3 and 7, அடுத்து 3 and 7 நான் அப்படியே கீழே ப்ரொஜெக்டர் லைன் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னா அது ஓசி ஓஜில இருக்க வேண்டியது, ஓசி ஓஜில இன்டர்செக்ட் ஆகாம கோயின்சைட் ஆகி போயிருது. அப்போ நமக்கு என்ன கிடைக்காது, பாயிண்ட் கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாஸ்ட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 4 and 6 வாங்க. 4 and 6 நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ரொஜெக்டர் லைன் ட்ரா பண்றேன். ட்ரா பண்ணியாச்சு. 4 எதுல இருக்கு அப்படின்னா ஓடியில இருக்கு. ஸோ ஓடியில 0.4. தென் 6 எதுல இருக்கு அப்படின்னா ஓஎஃப்ல இருக்கு. ஓஎஃப்ல 0.6. அண்ட் தென் அடுத்து என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் ஃபைவ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரொஜெக்டர் லைன் போட்டு இறக்குறேன். பாயிண்ட் நம்பர் 5 எதில் இருக்குது அப்படின்னா ஓஇயில் இருக்குது. ஸோ ஓஇயில் டச் ஆகிற பாயிண்ட், இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 5. இப்போ 1, 2, 4, 5, 6, 8 இந்த 6 பாயிண்ட்டை வச்சாச்சு. எது பாக்கி இருக்குது அப்படின்னா 3 and 7 மட்டும் பாக்கி இருக்கு. ஏன் அந்த 2 பாயிண்ட் பாக்கி இருக்குது அப்படின்னா அந்த 2 பாயிண்ட்டும் 3 and 7 என்ன பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து ப்ரொஜெக்டர் லைனை ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அது என்ன ஆகுது, ஓசிஓஜியில் தான் அது இருக்கு, ஆனால் ஓசிஓஜியில் இன்டர்செக்ட் ஆகாமல் கோயின்சைட் ஆகி போயிருது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக இன்னொரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணோம். என்ன பண்ணுறேன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த பாயிண்ட்டை மார்க் பண்ண முடியல அப்படின்னா 3, 7 மார்க் பண்ண முடியல. ஸோ 3, 7 ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையணும். எது வரைக்கும் வரைகிறேன் அப்படின்னா ஓஏ வரைக்கும் வரைகிறேன். அந்த மீட்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரையணும், அதுவும் எது வரைக்கும் வரையணும் அப்படின்னா ஓஏ வரைக்கும் தான் வரையணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 3 and 7 தான் என்ன பண்ண முடியல, மார்க் பண்ண முடியல. ஸோ 3, 7 ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கேன். அந்த ஹரிசாண்டல் லைன் எது வரைக்கும் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா ஓஏ வரைக்கும் வரைஞ்சிருக்கேன். தென் அந்த ஓஏலேருந்து அந்த மீட்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு வேர்ட்டிக்கல் லைன் வரைஞ்சிருக்கேன், அது எது வரைக்கும் தான், இங்கே ஓஏ வரைக்கும் வரைஞ்சிங்க அப்படின்னா இங்கேயும் ஓஏ வரைக்கும் தான் அந்த பாயிண்ட்டை வரையணும், வரைஞ்சாச்சு. ஸோ நான் ரைட் சைடு தான் போகலாமா, லெஃப்ட் சைடு வரையக்கூடாது அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடும் வரையலாம். லெஃப்ட் சைடில் வரைஞ்சிங்க அப்படின்னா ஓஇ வரைக்கும் வரைவீங்க, அதே மாதிரி வேர்ட்டிக்கல் லைனும் ஓஇ வரைக்கும் வரையணும். வரைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட்டை ரேடியஸாக வச்சுட்டு, எந்த பாயிண்ட்டை இப்போ எனக்கு கிடைச்ச பாயிண்ட்டை ரேடியஸாக வச்சுட்டு இந்த சென்டர் ஓ பாயிண்ட்டை சென்டராக வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே ஒரு ஆர்க் அடிக்கிறேன், தென் கீழே ஒரு ஆர்க் அடிக்கிறேன். சரிங்களா, என்ன பண்ணுறேன், மேலே ஒரு ஆர்க் அடிக்கிறேன், தென் கீழே ஒரு ஆர்க் அடிக்கிறேன். ஸோ மேலே ஒரு ஆர்க் காம்போஸ் வச்சு அடிங்க நீங்கள், ஓகே, தென் கீழே ஒரு ஆர்க் அடிக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா 2 பாயிண்ட் கிடைச்சிடும். ஓசியில் கிடைக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 3, ஓஜியில் கிடைக்கிறது என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 7. இப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வி நீட் டு கனெக்ட் ஆல் த கட்டிங் பாயிண்ட்ஸ். இந்த கட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஸ்மூத் கர்வாக என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஸ்மூத் கர்வோட கனெக்ட் பண்ணணும். சரிங்களா, இதுதான் என்ன அப்படின்னா உங்கள் செக்ஷனல் போர்ஷன். அந்த போர்ஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹேட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஹேட்ச் பண்ணுறது 45 degree லைன்ஸாக இருக்கணும். இன்பிட்வீன் கேப் வந்து ஒரு 3 mm ஈக்குவல் கேப் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தென் ஆஃப்டர் தட் உங்களுக்கு மேலே உள்ள கட்டிங் போர்ஷனில் ரிமைனிங் பார்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா திக் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் பார்ட்டை மட்டும் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா திக் பண்ணியாச்சு. சரிங்களா, ஸோ இப்போது நம்ம செக்ஷனல் பிளேன் ட்ரா பண்ணிட்டோம். செக்ஷனல் பிளேன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் வி ஹவ் ட்ரான் தி கட்டிங் பாயிண்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ. தென் டாப் வியூவில் செக்ஷனல் போர்ஷனை வந்து என்ன பண்ணிட்டோம், கவர் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷனை ட்ரா பண்ணணும். அதை ட்ரா பண்ணுறதுக்கு உங்களோட செக்ஷனல் பிளேன்ல இருந்து ஒவ்வொரு கட்டிங் பாயிண்ட்ல இருந்தும் 90 degree என்ன பண்ணணும் அப்படின்னா லைன் ட்ரா பண்ணணும். எல்லா கட்டிங் பாயிண்ட்ல இருந்தும் 90 degree, 5 வழியா, 4, 6 வழியா, தென் 3, 7 வழியா, 2, 8 வழியா, தென் 1 வழியா. இந்த லைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட செக்ஷனல் பிளேனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா 90 degree இருக்கணும். செக்ஷனல் பிளேனுக்கு எப்படி இருக்கணும், 90 degree இருக்கணும். 90 degree இருக்க மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் செக்ஷனல் பிளேனை அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா பேரலாக டயக்ராம் விட்டு வெளியே இன்னொரு லைன் ட்ரா பண்ணணும். இது என்ன மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா X1 and Y1 அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஆக்சிஸ் வந்து XY அப்படிதானே. ஸோ அதே ஆக்சிஸை செக்ஷனல் பிளேனுக்கு பேரலாக டயக்ராம் விட்டு வெளியே, இது எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படிங்கிற கணக்கெலாம் கிடையாது, டயக்ராமில் இடிக்காத மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃப்ரீயாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்டாக மெஷர் பண்ணி மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1லேருந்து ஆரம்பிக்கலாம். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 1 ப்ரொஜெக்டாக இருது, ட்ரூ ஷேப் லைன் இது. சரிங்களா, இப்போது XY-லிருந்து இந்த பாயிண்ட்லேருந்து பாயிண்ட் நம்பர் 1 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மெஷர் பண்ணுங்கள்.
அதே லைன்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஒன்னோட டிஸ்டன்ஸை வந்து மார்க் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ மார்க் பண்ணுறேன், மெஷர் பண்ணி மார்க் பண்ணிடுச்சு. இது அப்படின்னா பாயிண்ட் நம்பர் ஒன். ஸோ அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் டூ, பாயிண்ட் நம்பர் டூவோட லைன் வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதோட ப்ரொஜெக்டார் லைன் இங்கே இருக்குது. இந்த லைனில் எக்ஸ் ஒயில இருந்து மெஷர் பண்ணணும், பாயிண்ட் டூவை மெஷர் பண்ணிவிட்டு எக்ஸ் ஒயில இருந்து பாயிண்ட் டூவை என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ணணும். பாயிண்ட் டூ என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ணணும், பாயிண்ட் டூ மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி அதே லைன்ல பாயிண்ட் எயிட் இருக்கு, அப்படி தானே, எக்ஸ் ஒயில இருந்து பாயிண்ட் எயிட்டை மெஷர் பண்ணுங்க. எக்ஸ் ஒயில இருந்து பாயிண்ட் எயிட் என்ன பண்ணுங்க, மெஷர் பண்ணுங்க. எக்ஸ் ஒயில இருந்து பாயிண்ட் எயிட்டை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மார்க் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எக்ஸ் ஒயில இருந்து தான் மெஷர் பண்ணணும், எக்ஸ் ஒயில இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன்ல இருந்து தான் மார்க் பண்ணணும், சரிங்களா. வேர்டிகல் டிஸ்டன்ஸை தான் மெஷர் பண்ணணும், வேர்டிகல் டிஸ்டன்ஸ் தான் என்ன பண்ணணும் மார்க் பண்ணணும். ஸோ அது நமக்கு ப்ராப்பராக தெரியும். ஓகே, இப்போ 2, 8 முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன அப்படின்னா 7 டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்க, அதே லைன்ல 7 என்ன பண்ணுங்க அப்படின்னா மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 7 மெஷர் பண்ணிக்கோங்க, அதே லைன்ல என்ன இருக்கு, 3 இருக்கு, அதை ரெண்டையும் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே லைன் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. 7 மெஷர் பண்ணி, சாரி, 7 மெஷர் பண்ணிட்டு மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி என்ன பண்ணியாச்சு, 3 மெஷர் பண்ணி மார்க் பண்ணியாச்சு. இதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 4 மெஷர் பண்ணணும், அதே இடத்துல மார்க் பண்ணணும். தென் பாயிண்ட் நம்பர் 6, தென் பாயிண்ட் நம்பர் 5. எல்லா பாயிண்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா மெஷர் பண்ணி மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் வி கேன் கனெக்ட் ஆல் த பாயிண்ட்ஸ், எல்லாத்தையும் ஒரு ஸ்மூத் கர்வா என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வி கேன் டிரா ஹேட்ச் லைன்ஸ். இந்த ஹேட்ச் லைன்ஸ் 45 degrees இருக்கணும். எதுக்கு 45 degrees இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒனுக்கு 45 degrees இருக்கணும். ஓரளவு ஈக்குவல் டிஸ்டன்ஸாக 45 degrees இருக்க மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த ஹேச்சிங் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் தி ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கர்வ்ஸில் பார்த்துருப்போம், ஒரு கோனை வந்து ஒரு பிளேனை, இன்க்ளைன் பிளேனை வச்சு கம்ப்ளீட்டாக லேட்டரல் சர்ஃபேஸை கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ட்ரூ ஷேப் என்ன வரும் அப்படின்னா, இந்த இடத்துல ட்ரூ ஷேப் என்ன வரும் அப்படின்னா எலிப்ஸ் ஃபார்மில் வரும் அப்படின்னு படிச்சிருக்கோம், அதுதானே. ஸோ உங்களுக்கு இதில் ட்ரூ ஷேப் என்ன ஃபார்மில் வரும் அப்படின்னா ஒரு எலிப்ஸ் ஷேப்பில் வந்து கரெக்டாக இந்த ட்ரூ ஷேப் வரும், சரிங்களா. எப்போ எலிப்ஸ் ஷேப்பில் வரும், ஒரு செக்ஷனல் பிளேன் ஒரு கோனோட லேட்ரல் சர்ஃபேஸை இன்க்ளைண்டாக கட்டாச்சு. இதில் 45 degrees இன்க்ளைண்டாக இருக்குது, உங்களுக்கு எங்கே கட்டாயிருக்கு அப்படின்னா அதோட லேட்ரல் சர்ஃபேஸில் தான் வந்து என்ன இருக்குது, கட்டாயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதோட ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு எலிப்ஸ் வரும். ஸோ இந்த சம்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எலிப்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம இன்னொரு சம் பார்க்கலாம், நெக்ஸ்ட் சம். இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ப்ராப்ளம் தான், பட் கட்டிங் பிளேனோட பொசிஷன் மாதிரி இருக்கு. கட்டிங் பிளேன் என்ன அப்படின்னா ஏ கட்டிங் பிளேன் இன்க்ளைன் டு ஹெச்பி அண்ட் பேரலல் டு லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் ஜெனரேட்டர். ஜெனரேட்டர்னா என்ன அப்படின்னா ஒரு கோன்ல ஃப்ரண்ட் வியூல இந்த இருக்குல்ல இந்த போர்ஷன், இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் ஜெனரேட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ரைட் எக்ஸ்ட்ரீம் ஜெனரேட்டர், இது வந்து என்ன அப்படின்னா லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் ஜெனரேட்டர். ஸோ உங்களோட கட்டிங் பிளேன் எப்படி இருக்கு அப்படின்னா லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் ஜெனரேட்டருக்கு பேரலலா இருக்கு, அதே டைம்ல 9 mm தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. ஸோ இதான் வந்து லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் ஜெனரேட்டர். இந்த எக்ஸ்ட்ரீம் ஜெனரேட்டர்ல இருந்து 9 mm என்ன இருக்கு, உள்ள தள்ளி இருக்கு, அந்த லைனுக்கு என்ன இருக்கு அப்படின்னா பேரலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சம்ல டிரா பண்ண போறோம். அதை எப்படி டிரா பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் ஜெனரேட்டருக்கு பேரலா என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட கட்டிங் பிளேனை வரைய போறேன். இந்த கட்டிங் பிளேன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சாரி, இந்த கட்டிங் பிளேன் எக்ஸ்ட்ரீம் ஜெனரேட்டருக்கு வந்து எப்படி இருக்கணும், பேரலா இருக்கணும். இந்த லைனும் எப்படி இருக்கணும் அப்படின்னா பேரலா இருக்கணும். அதே டைம்ல இந்த ரெண்டுக்குள்ள கேப் என்ன இருக்கணும் அப்படின்னா 9 mm இருக்கணும். என்ன இருக்கணும் அப்படின்னா 9 mm இருக்கணும். டைமென்ஷன் கூட மார்க் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 9 mm இருக்கணும், மார்க் பண்ணியாச்சு 9 mm. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணும், அகைன் போன சம்ல பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷனல் பிளேன் வந்து 45 degrees இன்க்ளைன்ட் மீட்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சம்ல பார்த்தீங்க அப்படின்னா மீட்டிங் பாயிண்ட் கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க, உங்களோட லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் ஜெனரேட்டருக்கு பேரலா இருக்கும், 9 mm தள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆஃப்செட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, தள்ளி வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கட்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணோம். ரைட்ல இருந்து வாங்க, இங்கே ஒரு கட்டிங் பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு, தென் இங்கே ஒன்று இருக்கு, தென் அடியில் லாஸ்ட் வந்து
So cutting point number 1, number 2, number 3 and number 4. இது எல்லாமே என்ன அப்படின்னா 4 விசிபிள் பாயிண்ட் இருக்கு. இந்த 4 விசிபிள் பாயிண்ட்ல 1, 2, 3 இந்த 3 பாயிண்ட்டும் லேட்டரல் சைட்ல இருக்கு. 4ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா பேஸ்ல இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க ஒரு லைன் டிரா பண்ணிட்டீங்க, கட்டிங் பிளேன் டிரா பண்ணிட்டீங்க. அந்த கட்டிங் பிளேன் வந்து எப்படி இருக்கு, எக்ஸ்ட்ரீம் ஜென்ரேட்டருக்கு பேரலா இருக்கு. இப்படி பேரலா இருந்தது அப்படின்னா உங்க ட்ரூ ஷேப் என்ன வரும் அப்படின்னா பேரபோலா வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கட்டிங் பிளேன் வந்து கோண லேட்டரல் சர்ஃபேஸ்ல இன்க்ளைண்டா கட் பண்ணுச்சு அப்படின்னா எலிப்ஸ் கிடைக்கும். அதே கட்டிங் பிளேன் உங்களோட எக்ஸ்ட்ரீம் ஜென்ரேட்டருக்கு பேரலா கட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேரபோலா கிடைக்கும். பேரல் இல்லாம பேஸையும் சேர்த்து கட் பண்ணா ஹைப்பர் போலா கிடைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ இந்த சம்ல உங்களுக்கு ட்ரூ ஷேப் வந்து பேரபோலாவா வரும். சப்போஸ் இந்த கட்டிங் பிளேன டேட்டாவை கொடுக்காம ட்ரூ ஷேப் பேரபோலாவா இருக்கு அப்படின்னா எப்படி டிரா பண்ணுவீங்க அப்படின்னாலும் இதே மாதிரி தான் டிரா பண்ணணும். ஓகே, இப்போ 4 விசிபிள் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. 4ல முத 3 பாயிண்ட், 1, 2, 3 இந்த 3 பாயிண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா லேட்ரல் எட்ஜ் அதாவது சைடு எட்ஜஸ்லயே இருக்கு. பாயிண்ட் நம்பர் 4 மட்டும் பாத்தீங்க அப்படின்னா சாலிடோட கோனோட பேஸ்ல இருக்கு சரிங்களா. இப்போ இதை ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணணும், டாப் வியூல மார்க் பண்ணணும். மார்க் பண்ண முன்னாடி ஹிடன் பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணதுக்கு பாயிண்ட் நம்பர் 4 மட்டும் பாருங்க, பேஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டாப் வியூ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு பேஸ்ல அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ரெண்டு இடத்துல கட்டாது. பேஸ்ல எத்தனை இடத்துல கட்டாது, நீங்க அந்த 4ங்கிற பாயிண்ட அப்படி டாப் வியூல எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பேஸ்ல ரெண்டு இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா கட்டாது. அப்படின்னா அந்த இடத்துல எத்தனை இருக்கு, ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஒன்னு வந்து 4, இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா 5. அந்த இடத்துல எத்தனை பாயிண்ட் இருக்கு, ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஸோ 5ங்கிற பாயிண்ட் வந்து அந்த இடத்துல மறைஞ்சிருக்கு. ஓகே, 5 மார்க் பண்ணியாச்சு. அப்புறம் 3ங்கிற பாயிண்ட்டுக்கு வாங்க. ஓசி ஓஜி ரெண்டு எட்ஜ் இருக்கு. அதாவது 3ங்கிற பாயிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த லேட்ரல் எட்ஜில் இருக்கு. அந்த எட்ஜ் வந்து சி அண்ட் ஜி, ரெண்டு எட்ஜ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். அது பாயிண்ட் நம்பர் 6. அதே மாதிரி 2 பார்த்தீங்க அப்படின்னா ஓபி ஓஹெச் அதுலேயும் ரெண்டு பாயிண்ட் இருக்கு, 7. தென் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஓஏங்கிற ஒரே ஒரு எட்ஜ் மேலே தான் இருக்கு. அப்போ அதில் ஒரு பாயிண்ட் தான் வரும். ஸோ டோட்டல் நமக்கு கட்டிங் பாயிண்ட் எத்தனை அப்படின்னா 7 பாயிண்ட் தான். ஸோ அதில் ஒவ்வொரு பாயிண்ட் எங்கெங்க இருக்குன்னு பார்க்கலாம். 1ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஓஏ எட்ஜ் மேலே இருக்கு. 2 எங்கே இருக்குது அப்படின்னா ஓபி. 7 எங்கே இருக்குது அப்படின்னா ஓஹெச். ஏன் 1, 2க்கு அப்புறம் 7 போகிறேன், இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஃபஸ்ட் பாயிண்ட் ஓஏங்கிற எட்ஜ் மேலே இருக்கு. இது வந்து 2 and 7, 2 ப்ராக்கெட்டில் இல்லை, பியும் ப்ராக்கெட்டில் இல்லை. அப்போ 2 வந்து எதில் இருக்கு, பியில் இருக்கு. 7 வந்து ஹெச்சில் இருக்கு. 3 சியில் இருக்கு. 6 வந்து என்ன இருக்கு, ஜியில் இருக்கு சரிங்களா. அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 3 வந்து எதில் இருக்குது அப்படின்னா ஓசியில் இருக்குது. தென் 6 வந்து எதில் இருக்குது அப்படின்னா ஓஜியில் இருக்குது. தென் 4, 5 இந்த ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னா பேஸில் இருக்குது, லேட்ரல் எட்ஜில் கிடையாது, பேஸில் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ ஒவ்வொரு பாயிண்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 1 ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓஏல இருக்குது. அப்போ ஓஏல எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. இதுதான் வந்து என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 2 and 7 பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 2 and 7 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா 2 எங்கே இருக்குது அப்படின்னா ஓபி மேலே இருக்குது. 7 எங்கே இருக்குது அப்படின்னா ஓஹெச் மேலே இருக்குது. 7 எங்கே இருக்குது, ஓஹெச் மேலே இருக்குது. ஸோ ஓபி, ஓபியில் வந்து என்ன இருக்குது, பாயிண்ட் நம்பர் 2 இருக்குது, மார்க் பண்ணிக்கணும். தென் ஹெச்சில், ஓஹெச்சில் என்ன இருக்குது, பாயிண்ட் நம்பர் 7 இருக்குது, பாயிண்ட் நம்பர் 7 மார்க் பண்ணிக்கணும். தென் 3 and 6 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்க. ப்ரொஜெக்டர் லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா 3 ஓசி மேலே இருக்குது, 6 ஓஜி மேலே இருக்குது. இன்டர்செக்டிங் பாயிண்ட் கிடைக்காம உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கோயின்சைட் ஆகி மேலே போயிடுது. கோயின்சைட் ஆகி மேலே போயிடுது. அப்போ என்ன பண்ணும், ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வேர்டிக்கல் லைன், தென் ஆர் கிடைக்கணும். அதே ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறீங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3, 6 அதுலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறேன். இது வரைக்கும் அப்படின்னா ஓஏ வரைக்கும் ஒரு ஹரிசாண்டல் லைன். தென் அதுக்கப்புறம் ஒரு வேர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறேன். அது எது வரைக்கும் அப்படின்னா ஓஏ வரைக்கும். அதே மாதிரி ஓஏ வரைக்கும் என்ன பண்ணுறேன், அந்த வேர்டிக்கல் லைனை ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு ஓவர் சென்டராக வச்சுட்டு இந்த பாயிண்டை ரேடியஸாக வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க் அடிக்கணும், கீழே ஒரு ஆர்க் அடிக்கணும். அடித்தாச்சு. அடித்தேன்னா எனக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும். இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 3. இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 6. இந்த ஆர்க் அடிக்கிறது காம்பஸ் வச்சு அடிங்க, ஓவர் சென்டராகவும் அந்த மீட்டிங் பாயிண்டை ரேடியஸாகவும் வச்சு அடிங்க ஓகேங்களா. தென் 4ங்கிற பாயிண்ட் வந்து பேஸில் இருக்குது, 5 என்ன இருக்குது அப்படின்னா பேஸில் இருக்குது, மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4
இது எல்லாத்தையும் ஸ்மூத் கர்வாக என்ன பண்ணணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணணும். ஃபோர் அண்ட் ஃபைவை அப்படி டைரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா லைன் ட்ரா பண்ணிடலாம். ஃபோர் அண்ட் ஃபைவ்க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த இன்பிட்வீன் கேப் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹேட்ச் பண்ணுங்க. இந்த செவன் பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணீங்கல்ல, அந்த கேப் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹேட்ச் பண்ணுங்க. இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு செக்ஷனல் டாப் வியூ. இப்போ ஃப்ரண்ட் வியூவில் ரிமைனிங் போர்ஷன் என்ன பண்ணிக்கலாம், திக் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ரிமைனிங் போர்ஷன், ஸோ ரிமைனிங் போர்ஷன் மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா திக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட கட்டிங் பிளேன், அதிலிருந்து ட்ரூ ஷேப்பை ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணியாச்சு, கட்டிங் பிளேன் ட்ரா பண்ணியாச்சு, கட்டிங் பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. கட்டிங் பாயிண்ட்டை ஃபுல்லாக டாப் வியூவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொண்டு போயிட்டேன். கொண்டு போயிட்டு டாப் வியூவில் செக்ஷனல் போர்ஷனை நான் என்ன பண்ணியாச்சு, ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து என்ன பண்ணணும், வி நீட் டு ட்ரா ட்ரூ ஷேப். ட்ரூ ஷேப்புக்கு செக்ஷனல் பிளேன்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைன் ட்ரா பண்ணணும். செக்ஷனல் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக என்ன பண்ணணும் அப்படின்னா லைன் ட்ரா பண்ணணும். ஸோ ஒவ்வொரு கட்டிங் பாயிண்ட்லேருந்தும் செக்ஷனல் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைன் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணதுக்கப்புறம் செக்ஷனல் பிளேனுக்கு பேரலலாக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அதுதான் என்ன அப்படின்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் லைன். என்ன லைன், எக்ஸ் ஒன் ஒய் ஒன் லைன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக மெஷர் பண்ணி மெஷர் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறா அப்படின்னா பாயிண்ட் நம்பர் ஒன், பாயிண்ட் நம்பர் ஒன் வந்து இந்த லைனில் இருக்குது, இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன். ஸோ எக்ஸ் ஒயில இருந்து பாயிண்ட் நம்பர் ஒன்னை மெஷர் பண்ணுறேன். அதே லைனில் எக்ஸ் ஒயில இருந்து பாயிண்ட் நம்பர் ஒன்னை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா, பாயிண்ட் நம்பர் ஒன் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் டூ, பாயிண்ட் நம்பர் செவன், பாயிண்ட் நம்பர் டூவையும் பாயிண்ட் நம்பர் செவனையும் மார்க் பண்ணியாச்சு. பாயிண்ட் நம்பர் டூவும் பாயிண்ட் நம்பர் செவனும் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் அண்ட் த்ரீ, பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் அண்ட் த்ரீ என்ன பண்ணியாச்சு, மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் ஃபோர் அண்ட் ஃபைவ் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு பேரபோலா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த இன்பிட்வீன் ஸ்பேஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹேட்ச் பண்ணுங்க. ஹேட்ச் பண்ணுறது அகைன் ஒரு 45 degrees ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஹேட்ச் பண்ணிக்கணும். This is how we can get the true shape of the section when the sectional plane is cutting the cone parallel to extreme generator. Extreme generator க்கு பேரலாக ஒரு செக்ஷனல் பிளேன் கட்டாச்சு அப்படின்னா அதோட ட்ரூ ஷேப் வந்து எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரூ ஷேப் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா பேரபோலா. போன சம்பளம் உள்ள ட்ரூ ஷேப் என்ன அப்படின்னா எலிப்ஸ். ஓகேங்களா, தேங்க்யூ.